கோவை தொடங்கி திண்டுக்கல் ராமநாதபுரம் சென்னை என்று தமிழகம் முழுவதும் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள் அரங்கேறும் நிலையில் சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய திமுக அரசை கலைக்க ஆளுநர் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று பரவலாக கேள்வி எழுந்துள்ளது. இந்துக்கள் குறித்து திமுக எம்பி ஆர் ராசா பேச்சு சர்ச்சையான நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வன்மையாக கண்டனம் தெரிவித்தார். பாஜகவினரும் ஆர் ராசாவுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்தனர். கோவையில் போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் ஆர் ராசாவை மிரட்டியதாக கோவை மாவட்ட பாஜக தலைவர் உத்தம ராமசாமி கைது செய்யப்பட்டார். இந்த சூழலில் நாடு முழுவதும் என்ஐஏ அதிகாரிகள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் அலுவலகங்களில் சோதனை மேற்கொண்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் பிஎஃப்ஐ அமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இப்படி திமுகவுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் போராட்டங்கள் நடைபெற்ற சூழலில் கோவை மாநகரில் பல்வேறு இடங்களில் பெட்ரோல் கொண்டு வீசப்பட்ட சம்பவங்கள் அரங்கேறி வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சித்தாபுதூர் பகுதியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தின் மீது மர்ம நபர்கள் 22ஆம் தேதி இரவு பெட்ரோல் கொண்டு வீசியுள்ளனர். அதைத் தொடர்ந்து டவுன்ஹால் பகுதியில் உள்ள துணிக்கடையிலும் பெட்ரோல் கொண்டு வீசி சென்றுள்ளனர். May 23 காலை கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் உள்ள பாஜக மண்டல தலைவர் மோகன் என்பவருக்கு சொந்தமான கடையில் பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரித்து வருகின்றனர். கோவை புதூர் பகுதியில் வசித்து வரும் RSS கிளை அமைப்பான சமஸ்கிருத பாரதியின் தமிழக கேரள மாநில கேந்திர பொறுப்பாளர் ஆனந்த் கல்யாணகிருஷ்ணன் வீட்டில் மர்ம கும்பல் ஒன்று பெட்ரோல் குண்டை வீசி சென்றது. நல்வாய்ப்பாக வீட்டில் இருந்த யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை குனியாமுத்தூர் காவல் எல்லைக்குட்பட்ட இடையார்பாளையம் சுப்புலட்சுமி நகர் பகுதியில் வசிக்கும் பாஜக நிர்வாகி பரத் என்பவர் கார் மீதும் மர்ம நபர்கள் பெட்ரோல் கொண்டு வீசியுள்ளனர். கோவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள 2 பிளைவுட் கடைகள் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் கொண்டை வீசி சென்றனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் மூலப்பாளையத்தில் பாஜக பிரமுகர் தட்சணாமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான கடை மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் கொண்டை வீசி சென்றுள்ளனர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தடயங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சத்தியமங்கலம் அடுத்த புஞ்சை பொளியம்பட்டியில் பாஜக நிர்வாகி சிவசேகர் காரை மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். வீட்டின் முன்பு காரை நிறுத்தியிருந்த நிலையில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர். மேலும் திண்டுக்கல் மாவட்டம் குடைப்பாறைப்பட்டியில் வசித்து வரும் பாஜக திண்டுக்கல் மேற்கு மாநகர தலைவர் செந்தில் பால்ராஜ் வீட்டில் அவரது கார் மற்றும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து சென்றுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கேணிக்கரையில் பாஜக ஆதரவாளரும் மருத்துவருமான மனோஜ்குமார் காருக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து சென்ற சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த சிட்டிலப்பாக்கம் ராஜராஜேஸ்வரி தெருவில் வசித்து வரும் RSS பிரமுகர் சீதாராமன் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் கொண்டு வீசி சென்றனர். போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். கடந்த 1998 திமுக ஆட்சியில் கொடூர குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததை போன்றே தற்போதைய திமுக ஆட்சியிலும் கோவையில் தொடங்கி ஈரோடு, திண்டுக்கல், ராமநாதபுரம், சென்னை என்று பெட்ரோல் குண்டு வீச்ச சம்பவங்களும் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைப்பு நிகழ்வுகளும் அரங்கேறி வருவது தமிழகத்தை பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது.
1998 குண்டுவெடிப்பு சம்பவத்தின் அச்சம் இன்னும் விலகாத நிலையில் கோவையில் மீண்டும் தலைதூக்கியுள்ள பெட்ரோல் குண்டு வெடிப்புகள் மக்களிடையே பதற்றத்தை அதிகரித்துள்ளது. கோவையில் அதிவிரைவு படையினர் உட்பட 4000-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் முகாமிட்டுள்ள கூடுதல் டிஜிபி தாமரை கண்ணனின் கண்காணிப்பு, சிறப்பு காவல் படையினரின் அணிவகுப்பு, போலீசாரின் ரோந்து மற்றும் வாகன தணிக்கை என அனைத்துமே மக்களை மிரள வைத்துள்ளது. காரணம், போலீசாரின் பாதுகாப்பையும் மீறி தொடரும் அசம்பாவிதங்கள்தான் என்று கூறப்படுகிறது. கடந்த 3 நாட்களாக பெட்ரோல் குண்டு வெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் நிகழ்விடங்களில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளில் இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எதுவும் காவல்துறை எடுக்காததும், இதுவரை குண்டு வெடிப்பு தொடர்பாக ஒருவரை கூட கைது செய்யாததும் மக்கள் மத்தியில் காவல்துறையினரின் செயல்பாடுகள் குறித்து சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. அசம்பாவிதங்களை தடுக்க தவறியதாக கோவை மாநகர உளவு பிரிவு உதவி ஆணையர் முருகவேலை மாற்றியிருப்பதும், கோவை மாவட்ட காவல் அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் காணொலியில் ஆலோசிப்பதும் கூட திமுக ஆட்சியின் திறனற்ற போக்கை மறைப்பதற்கான நடவடிக்கைகள்தானோ என்று கேள்வி எழுப்புகிறார்கள் சமூக ஆர்வலர்கள். மேலும், கோவைக்குள் பல்வேறு சோதனை சாவடிகளை அமைத்து கலேபரத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் காவல்துறை பிற மாவட்டங்களில் இருந்தும் மற்ற மாநிலங்களில் இருந்தும் கோவைக்கு வருபவர்களை கண்காணிக்க மாநில மற்றும் மாவட்ட எல்லைகளில் உள்ள சோதனை சாவடிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளதா என்றும் கேள்வி எழுப்புகிறார்கள். குண்டுவெடிப்பு தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பினால் குண்டர் சட்டம் பாயும் என்று இப்போது எச்சரிக்கும் கோவை கமிஷனர், முன்னரே ரோந்து பணிகளையும் கண்காணிப்பையும் அதிகரித்திருந்தால் இந்த சம்பவங்கள் நிகழ்ந்திருக்காது என்பது அப்பகுதி மக்களின் எண்ணமாக உள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் குண்டுவெடிப்பு சம்பவங்களும் வாகன தீவைப்பு சம்பவங்களும் நிகழ்ந்துள்ள நிலையில் சென்னை சென்ட்ரலில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மோப்ப நாய் உதவியுடன் தீவிர சோதனையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக திகழ்ந்த தமிழகத்தில் கடந்த 15 மாத திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட வன்முறை சம்பவங்களின் அதிகரிப்பால் மக்கள் அச்சத்திலேயே வாழ்ந்து வந்த சூழலில் தற்போது பெட்ரோல் குண்டு வீச்ச சம்பவங்களால் நிலவும் அசாதாரணமான சூழல் மக்கள் மத்தியில் இன்னும் அச்சத்தை அதிகரித்துள்ளது. குண்டுவெடிப்பை கட்டுப்படுத்த முடியாத கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை தடுக்க முடியாத திராணியற்ற திமுகவால் வன்முறை களமாக தமிழகம் மாறி வரும் நிலையில், சட்டம் ஒழுங்கை சுட்டிக்காட்டி மக்களை பாதுகாக்க தவறிய இந்த அரசை கலைக்க ஆளுநர் ஏன் நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என்பது சமூக ஆர்வலர்களின் கேள்வியாக உள்ளது.